எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். என்ன கதைன்னா, ஒரு கிராமம், கிராமத்தில் ஒரு பெரிய தோட்டம், ஒரு வீடு, அது ஒரு விவசாயியோடது. அது பக்கத்திலே இன்னொரு வீடு இருக்குது, அது வந்து ஒரு வேட்டைக்காரன் வீடு. இந்த வேட்டைக்காரன் வீட்டில் ஒரு நாலு வேட்டை நாய்களை வளர்த்து வச்சுருந்தோம், வளர்த்துன்னு இருக்கான். இந்த விவசாயிக்கு வீடு இந்த பண்ணையத்தோட ஒரு பெரிய ஆட்டுப்பட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, மாதிரி ஆடுகளாக வச்சுக்கிட்டு அப்படி வாழ்க்கை ஓடின்னு இருக்குது. என்ன போது, இந்த வேட்டை நாய்க்கு என்ன பண்ணோம், அடிக்கடி விவசாயோட வழக்கு வயலுக்கு வந்து இந்த ஆட்டுக்குட்டிகளை கடிக்கிறதும் துன்புறுத்துமா இதே வேலையாக இருந்தது. விவசாயி என்ன பண்ணார், அவங்ககிட்ட போய் வேட்டைக்காரங்கிட்ட போயிட்டு, என்னங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க, நாங்கள் இந்த வேட்டை நாயெல்லாம் கொஞ்சம் பார்த்து கட்டி வைக்கக்கூடாதா, இந்த மாதிரி பண்ணுது அப்படியா, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அலட்சியமாக சொல்லிட்டான். இந்த ரெண்டு மூணு முறை அதே போய் விவசாயி போய் அவங்ககிட்ட முறையிடுறாரு, அவன் ஒன்றும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்த உடனே இந்த வாட்டி ரொம்ப தீவிரமாக போயிட்டு, என்னப்பா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இந்த மாதிரி பண்ணுறிய நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த வேட்டைக்காரன் அலட்சியமாக அவர் சொல்கிறான், வேட்டை நாய் நாயினா அப்படி தான் இருக்கும், அது கோணத்தெல்லாம் மாற்ற முடியாது, நீ எங்கே ஒன்றாலும் என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் என்ன பண்ணுறான், நேராக பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போகிறான். அது மாதிரி தலைவர், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற இந்த வேட்டைக்காரன் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், எவ்வளோ கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறார். பஞ்சாயத்து தலைவருக்கும் இந்த விவசாயிக்கும் கொஞ்சம் பழக்கம் உண்டு, காரணம் ஒரு விபத்தில் அவருடைய மகளை காப்பாற்றுறார் இந்த விவசாயி, அதனால் ரொம்ப நல்ல எண்ணம் விவசாயி மேலே அவருக்கு. பார்க்குற என்ன பண்ணலாம், இருக்கிற அதிகாரத்தை வச்சு அவனை கூப்பிட்டு என்ன சொல்லலாம், ஏதாவது நீ வந்து பணம் கட்டு, அபராதம் கட்டு அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, அவனை கட்டுப்படுவான். அதை மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறாரு விவசாயிக்கிட்ட, அவர்கிட்ட தண்டிக்கலாம்ப்பா, ஆனால் என்ன விஷயம்னா உனக்கு பக்கத்துலேயே ஒரு நிரந்தரமான எதிரி ஆகிடுவான், ஏன்னா நீ டெய்லி காலில் அவனை பார்த்து தான் போகணும், அதனால் இது ஒரு நீண்ட பகையாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒரு உபகாரம் பண்ணுறேன், ஒரு உபகாரம் சொல்கிறேன், நீ கேட்குறியா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லுங்கள் தலைவர் அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஓகே அது கேட்டுட்டு நேராக விவசாயி நேராக வந்துடுறார். வந்துட்டு தன்னுடைய ஆட்டுப்பட்டியில் இருந்த ரெண்டு அழகான ஆட்டுக்குட்டியை, இந்த வேட்டைக்காரங்கள்ட்ட ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க சின்ன பசங்க, எடுத்து போயிட்டு இந்தப்பா என்னோடய பரிசு, நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறார். அந்த பசங்களும் ரொம்ப சந்தோஷமாக அந்த ஆட்டுக்குட்டி கூட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்கலாம் வேட்டைக்காரன், ஆஹா குழந்தைங்க ரொம்ப அருமையாக விளையாடுறாங்களே, என்ன பண்ணுறது, நம்ம வீட்டில் நாய் இருக்க, சரி ரைட் டக்குன்னு என்ன பண்ணுறான், போயிட்டு நாய்களை கட்டி போட்டுடுறான். விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடு. அந்த குழந்தைங்க விளையாடுற அழகை பார்த்த உடனே வேட்டைக்காரன் என்ன பண்ணுறான், காட்டில் போயிட்டு நிறைய நம்மளோட காட்டில் தானே நம்ம வேலை, அப்போ ரொம்ப கிடைக்கக்கூடாத பொருள்லாம் கொண்டாந்து விவசாயிக்கிட்ட பரிசாக கொடுக்குறான். ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாகிடுறாங்க. இதுதான் கதை. இதிலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து நம்மகிட்ட பண பலமோ ஆட்பலமோ இருந்தாலும் அனாவசியமாக ஒரு எதிரி சம்பாதிச்சு கூடாதுன்றது தான் இதை சொல்ல ஒரு கருத்து. ஓகே, நன்றி, வணக்கம்.